ஃபஸ்ட்டு ஃபில் இன் த மிஸ்சிங் லெட்டர்ஸ் டு கெட் சம் வேர்ஸ் ரிலேட்டட் டு சாயில் சாயில் ரிலேட்டடாக இங்கே கொடுத்துருக்காங்க மணல் அதாவது மண் சாயில்னாவே மணல் மணல் சார்ந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அதனுடைய டிஃப் அதனோட ரிலேட்டடாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் ஸ்டிக்கி எர்த் ஸ்டிக்கி எர்த்னா என்னது க்ளே அடுத்து லூஸ் மட்டு ரேம்ஸ் வித் ஷார்ட் லூஸ் மட்டுன்னா என்ன டர்ட்டி டோட்டியாக இருக்கும் இல்லையா பார்த்தீங்கன்னா அடுத்து லூஸ் எல்லோ சப்ஸ்டன்ஸ் ஃபவுண்ட் ஆன் த பீச் பீச்சில் என்ன பார்ப்போம் சாண்டு சாண்ட்னா மணல் பகுதி ஓகே லிவிங் திங் தட் ஹாஸ் லீவ்ஸ் அது பிளான்ஸ் லிவிங் திங்ஸ் வந்து லீவ்ஸ் அதை லிவிங் திங்ஸ்லேயே லீவ்ஸ் இருக்க பே என்ன என்ன இருக்கும் திங்ஸு பிளான்ஸ் ஓகே திஸ் இஸ் ஒன்லி என்ன சொல்கிறாங்க ரிலேட்டட் டு சாயில் மண் மண்ணை சார்ந்தது அதாவது மண் நம்ம மண்ணில் வாழக்கூடியது என்னென்ன அதுலேருந்து அதுலேருந்து நமக்கு வரக்கூடியது என்னென்ன நிலத்தில் இருக்கக்கூடியது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாயில் இஸ் த டாப் கவரிங் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ் இப்போ எத்துனாவே பூமின்னு நமக்கு தெரியும் இல்லையா எர்த்து பகுதினா என்னது பூமியே சார்ந்தது சர்ஃபேஸ் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன கவர் ஆகிருக்கும் ஃபுல்லாக சாயில் தான் கவர் அது மேல் பகுதி ஃபுல்லாகவே என்ன இருக்கும் மண்ணு தான் இருக்கும் அந்த பூமியை மேலே மண்ணு தான் இருக்கும் வி நீட் இட்ஸ் டு க்ரோ கிராப்ஸ் அதில் என்ன வளை விளைவிக்கலாம் கிராப்ஸ் கிராப்ஸ்னால் என்ன தானியங்கள் தானியங்களை விளைவிக்கலாம் ஓகே இப்போ அதை நம்ம ஒரு ஃபஸ்ட் டாபிக் பார்க்குறோம் ஹவு இஸ் சாயில் ஃபார்ம்டு எப்படி வந்து சாயில் வந்து உருவாகுது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சாயில் இஸ் ஃபார்ம்டு வென் லார்ஜ் ராக்ஸ் பிரேக் இன்டு ஸ்மாலர் பீசஸ் இப்போ ராக்ஸ்னா என்ன சொல்லணும் என்னென்னா ராக்னா என்ன பாறைகள் பெரிய பெரிய பாறைகளில் பிரேக் பண்ணும்போது உடைக்கும் போது தண்ணத்தான உடு ஒன்று 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 இடிச்சுக்கு கொள்ளும் போது ஏற்படும் போது அது அது வந்து ஸ்மால் பீசஸ்ஸாக வருது ஓகேவா ஸ்மால் பீசஸாக வந்ததுன்னா தீஸ் பீசஸ் ஃபர்தர் பிரேக் டவுன் இன்டு செண்ட் அண்ட் ஸ்லிட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகுது சாண்ட் சாண்ட் அண்ட் ஸ்லிட் அது வந்து ஒரு மணல் மாதிரி அது மேலே அப்படியே ஸ்லேஸாக உருவாகுது

இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் எப்படி அது வந்து ஸ்லோ ஸ்லோ ஸ்லோவாக மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அது உருவாகுது மண அந்த படிகை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ம அந்த ஆற்று மணல்லாம் நிறைய டெசர்ட்லாம் போனீங்கன்னா பார்க்கலாம் அந்த பாலைவனங்கள் அந்த மணல் பகுதிகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஆற்று ஆறுலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய படி அந்த படிப்படியாக உருவாகிற இது மணல் பகுதியை பார்க்கலாம் இட் டேக்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் இன்ஸ் ஃபார்ம் அ வெரி தின் லேயர் ஆஃப் சாயில் இப்போ லேயர் ஆஃப் சார்னால் அதான் சொல்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த இது படிப்படியாக உருவாகிறது தான் சொல்கிறது ஓகே இதுதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மண் உருவாகிறது சொல்கிறாங்க சோயில் அலுவல் சாயில் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிக்சர்ஸ் டைப்ஸ் ஆஃப் சாயில் இன் இண்டியா இப்போ டைப்ஸ் ஆஃப் சாயில் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா டைப்ஸ் ஆஃப் சாயில் பார்க்க போகிறோம் இந்தியா ஹாஸ் மெனி டைப்ஸ் ஆஃப் சாயில் இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது தெர் ஆர் ஃபாலோஸ் ஃபஸ்ட் ஒன்று இருக்கு அலுவல்ஸ் ஆயில் அலுவலர் ஓகே அலுவல் ஃபவுண்ட் இன் த நார்த் நார்த் அண்ட் ச கோஸ்டல் பிளான்ஸ் இப்போ அது இப்போ எங்கே வந்து நம்ம பார்க்கலாம்னா நார்த் சைடு தான் பார்க்கலாம் ஓகே நார்த்து சைட்லாம் பார்க்கலாம் ஃபார்ம்டு வென் ரிவர்ஸ் டிபாசிட் இப்போ நான் சொன்னேன்ல ஆற்று பகுதியெலாம் பார்க்கலாம் ஆறுகள்லாம் ஓடி வருது இல்லையா தண்ணி ஓடி வரும்போது அந்த தண்ணியோடு சேர்ந்து ம கலந்து வரும்போது காற்றுல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படி அந்த மணல் பகுதி உருவாகுது அதுதான் வந்து நார்த்து சைடில் சொல்கிறாங்க அது வேன் ரிவர்ஸ் டெபாசிட்ஸ் லீட் அலாங் இன் பேங்க்ஸ் அந்த ரிவர் பேங்க்கில் தான் பார்க்கலாம் இட் இஸ் வெரி ஃபெர்டைல்ஸ் ரைஸ் வீட் ஜோட் அண்ட் வெஜிடேபிள்ஸ் க்ரோ வெல் இன் திஸ் சாயில் இப்போ இந்த மாதிரி பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் நம்ம விளைவிக்கலாம் கிராப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டைல்ஸ் அரிசி அதாவது நெல் கோதுமை சணல் ஜூட்டு வெஜிடேபிள்ஸ் காய்கறிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பராக விளையும் சூப்பராக வளரும் அந்த பகுதியெல்லாம் க்ரோ வெல் இன் தோயில் அது அலுவியல் சோலில் தான் அந்த மாதிரி உருவாக்கலாம் ஓகே இதனோட நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாயில் ஃபெர்டிலைட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க சாயிலுடைய மகிமைகள் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த சாயில் லைஸ் இன் இட்ஸ் ஃபெர்டிலைட்டி ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயிகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா விவசாயிகள் ஆ ஃபார்மர்ஸ் ஆட் மேனூர் அண்டு ஃபெர்டிலைஸ் ஃபெர்டிலைஸ்னா உரங்கள் அந்த விளைய விளைகிற கிராப்ஸுக்கு தானியங்களுக்கு அந்த இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சத்து உரம் சத்துன்னு சொல்லுவாங்க அது டு சாயில் இட் மேக் இட்ஸ் மோர் ஃபெர்டைல்ஸ் ஓகே நிறைய போ போட்டால் தான் நிறைய சத்தான பொருளெலாம் கிடைக்கும் அதுக்கு நல்ல விளையும் எஃபெக்ட் சாய்ஸ் ப்ராடக்ட் மோர் கிராப்ஸ் அதை தான் சொல்கிறாங்க நிறைய வந்து போட்டு விளைவிச்சோம்னா நிறைய ப்ரொடியூஸ் ஆகும் நிறைய தயா நம்ம விளைவச்சு தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் இந்த ஃபேக்ட்ஸ் பார்த்தினா என்ன சொல்கிறாங்க எர்த்வாம்ஸ் ஆர் கால்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு யாருக்கு ஃப்ரெண்டு ஃபார்மஸ்க்கு ஃப்ரெண்டு எர்த் வார்ம்னா என்ன மண் புழுக்கள் தே கன்வென்ஸ் டெட் லீவ்ஸ் அது பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா டெட் லீவ்ஸும் அது கூட சேர்ந்தது டெட் லீவ்ஸ்னால் நிறைய மக்கி போன தழை கொடிகள் மண் அந்த மாதிரி இருக்க சாணங்கள் அந்த மாதிரி இருக்க மாட்டு சாணங்கள்லாம் டெட் லீவ்ஸ்ன்னு சொல்லுவோம் அண்ட் பிளான்ட் ரிமைன்ஸ் இன் டு ரீச் நேச்சுரல் ஃபெர்டிலைசர் அதில் வந்து அதுதான் வந்து அவங்க நேச்சுரலாக கிடைக்கிறது இயற்கையான உரம் அப்படின்னு சொல்லுவோம் நேச்சுரல் ஃபெர்டிலைஸ்னால் இயற்கை உரம் அப்படின்னு சொல்லுவோம் பை பா பரோயிங்னு இன் டு த சாயில் தே மேக் இட் லூஸ் அதுதான் போயிட்டு உள்ளே என்ன ஆகும் ஆழமாக போய் படிஞ்சு வேறு குடி இந்த வேறு இருக்குது இல்லையா அதுக்கு நல்ல ஒரு சத்தான ஒரு உண உரத்தை கொடுக்கறது தான் ஃபெர்டிலைசர் அந்த நேச்சுரல் ஃபெர்டிலைசர் ஓகே தஸ் அலாங் அலோவிங் ஏர் டு என்டர் த சாயில் திஸ் மேக்ஸ் த சாயில் மோர் ஃபெர்டைல் இதுதான் வந்து இதை பற்றி தான் நம்ம என்ன சொன்னோம் முதலே சொல்லிவிட்டோம் ஃபெர்டைல்ஸ் தான் வந்து இயற்கை உரம் தான் அதுக்கு அதிகமான சத்து அதுதான் கூட மண்புழைக்கெலாம் அதுக்கு உதவி செய்யுது ஓகே இதான் சொல்கிறாங்க நமக்கு இப்போ அடுத்து பார்த்தா இட் இஸ் மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் மகாராஷ்ட்ரா குஜராத் இது எங்கே வந்து இப்போ நான் அதிகமாக பார்க்குதுன்னா எங்கே கிடைக்குதுன்னா நமக்கு மோஸ்ட்லி மகாராஷ்ட்ரா குஜராத் பகுதியில் அப்புறம் மத்திய பிரதேஷ் அப்புறம் எங்கே இருக்கேன் பிளாக் சாயில் கேன் ஹோல்ட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் த மா அதனால் பிளாக் சாயில் பார்க்கலாம் அப்புறம் திஸ் இஸ் குவான்டிட்டி மேக் சாயில் சூட்டபுள் ஃபார் க்ரோயிங் காட்டன் காட்டன்னா பருத்தி சுகர் கேன் வீட்டு அண்ட் எல்லாமே பார்க்கலாம் ஓகே அங்கே வந்து சுகர் கேன் தெரியும் ஆயில் சீட் தெரியும் காட்டன் இதெல்லாம் வந்து எங்கே விளைவிக்கிறாங்க பிளாக்ஸ் சாயிலில் விளைவிக்கிறாங்க பிளாக்ஸ் சாயில் அலுவியல் சாயில் பார்த்துட்டோம் பிளா பிளாக் சாயில் பார்த்துட்டோம் இப்போ பிளாக் சாயிலில் என்ன விளைவிக்கிறாங்க காட்டன் சுகர் கேன் வீட்டு ஆயில் சீட் எல்லாமே பண்ணலாம் ஓகே இந்தியா சாயில் டைப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலுவியல் சாயில் பிளாக் சாயில் ரெட் சாயில் எல்லாம் கொடுத்துருக்காங்க ரெட் சாயில்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன இருக்குது ரெட் சாயில் ரெட் சாயில் இஸ் ஃபவுண்ட் இன் பார்ட்ஸ் தமிழ்நாடு தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து ரெட் சாயில் பார்க்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா மகாராஷ்டிரா ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா மத்திய பிரதேஷு அப்புறம் சட்டிகார் சத்தீஸ்கர் ஒடிசா அப்புறம் ஜஹர்காந்த் அப்புறம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் இருக்கும் ஓகே அதாவது என்ன சொல்லுவாங்க ரெட் கலந்த மாதிரி நம்ம செம்மண் செம்மண் கலந்த மாதிரி தான் ரெட் சாயில் திஸ் கலர்ட் ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டைல் லெஸ் ஃபெர்டிலர் வந்து உரம் வந்து கம்மியாக தான் இருக்கும் அதில் ஹவவர் ஹவர் இட் ஃபெர்டிலைசர் ஆர் ஆர்ட் காட்டன் வீட் அண்ட் மில்லட்ஸ் அப்புறம் பல்சஸ் கூட பண்ணலாம் அதில் என்னென்னலாம் பண்ணலாம் காட்டன் பண்ணலாம் வீட் கோதுமை ரைஸ் அரிஸ் நெல் மில்லட்டு பல்ஸ் பல்ஸ்னால் நிறைய விதைகள் அந்த இது மாதிரி கிடைக்கும் நீங்கள் குரோ பண்ணலாம் அப்புறம் பிளாக் சைடில் பற்றி பார்த்தா தான் சொன்னேன் இல்லையா பிளாக் சைடில் பிளாக் கலரில் இருக்கும் என்ன என்ன விளைவிக்கலாம்னு சொன்னால் ஆல்ரெடி நம்ம அங்கேயே பார்த்தோமே சுகர் கேனு காட்டன் அதெல்லாம் சொல்லலாம் இதை எப்படி கூப்பிட்டுவாங்கன்னா லாவா ராக்ஸால் இது வருது அதனால் பிளாக் லாவா சாயில் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஸோ உங்களுக்கு வந்து பிளாக் சாயிலில் த்ரீ டைப்ஸ் சொல்லி நடத்திட்டேன் என்னென்ன சாயில்னால் அலுவியல் சாயில் பிளாக் சாயில் ரெட் சாயில் இந்த மூணு சாயில் மிஸ் நடத்தியிருக்கேன் அடுத்து லேட்டரைட்ஸ் சாயில்னு ஒன்று இருக்குது அதை முடிச்சுக்கலாம் லேட்டரைட்ஸ் சாயில்னா லேட்டரைட் சாயில் இஸ் ஃபவுண்ட் இன் பார்ட்ஸ் ஆஃப் மகாராஷ்ட்ரால தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மகாராஷ்ட்ரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா ஒடிசா சட்டிகர் இதுவும் வந்து நம்ம முதல்ல தமிழ்நாட்டில் பார்த்த மாதிரி நிறைய ப்ளேஸஸ்லாம் இதுலேயும் பார்க்கலாம் லேட்டரைட்ஸ் சாயில் அப்படின்னு அது வந்து பார்த்திங்கன்னா மண் மணல் கலந்த மாதிரி இருக்கும் வெறும் மணல் பகுதி மாதிரி இருக்கும் ஓகே இது வெஸ்ட் பங்கால் அசாம் அண்டு மகாலயா இந்த மாதிரி ப்ளேஸஸ்லாம் இது பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணால் இட் ஃபார்ம்ஸ் வென் மினரல்ஸ் அண்ட் வாஷ் மினரல்ஸ் கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மினரல்ஸ் விட்டமின்ஸ் இருக்கும் அவே ஃப்ரம் த டியூ டு வெரி ஹெவி ரெயின்ஃபால் ரெயின்ஃபால் தான் கொஞ்சம் கம்மி ஓகே அடுத்து சாயில் இஸ் ப்ராப்பர்லி நேச்சர் மேன் மேன்வராக தான் அது நம்ம மனிதன் உருவாக்குற மாதிரி தான் இருக்கும் அது ஓகேவா இட் கேன் பி யூஸ்டு க்ரோ டீ டீ விளைவிக்கலாம் டீ தேயிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா டீ காஃபி ரப்பர் கோகனட் ஃப்ரூட்ஸு இதை மாதிரி நிறைய அந்த இடத்துல விளைவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் ஒன் நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு பார்ட் டூ வந்து நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம் நம்ம இது வரைக்கும் முடிச்சிக்கலாம் நடத்தின வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்